ஒரு பத்தாண்டு கழிச்சுக்காக இருந்தா இந்த மரம் பெருசா வளர்ந்துருக்கணும். அப்பதான் எனக்கு மரியாதை. நான் அவர்களுக்கு போயிருந்தேன், மரம் நட்டு பேசிக்கிறாங்க. சரி, எங்க நடுங்கன்னு கேட்டேன். இதான் இங்க நடுங்கன்னாங்க. இங்க என்ன அதிசயம்னு கேட்டேன். இங்கதான் கலையை நட்டாரு, இங்கதான் வந்துருங்க. என்ன தெரியும், நடுவு தான் பிடிக்கும் போட்டு கேட்டுருக்காங்க. அது பேர் மரம் நடுவதா? இந்த மரம் கலை, அந்த மரம் அப்படி. நீங்க சிவகங்கைக்கு போனீங்கன்னா தெரியும், கலையார் கோயில் ரதம் செய்யும் போது அந்த மரத்தை வெட்ட விடாம தடுக்கிற மாதிரி அந்த படத்துல காட்சி காட்டுவோம். சின்ன மருந்து பெரிய மருந்துக்கு வந்து ராஜா இல்ல, இந்த மரம் இல்ல, இங்க ராஜா கார படிப்பாங்க. கடவுளா பாப்போம். ஒருத்தர் வந்து ஒரு வெள்ளக்காரர் கேட்டாராம், நாங்க மரத்தை நேசிப்போம் அப்படின்னாராம். உடனே அதுக்கு நம்ம நாட்டு அறிஞர் டி கே சிதம்பரநாதன் பெரியார் சொன்னாராம், நாங்க மரத்தை நேசிப்போம், நாங்க கும்பிடுவோம் மரத்தை. என்னதான் இருந்தாலும் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவது மனதுக்குள்ளே, ஆராய்ந்து பார் மன கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாது நெஞ்சிக்குள்ளே. பட்டுக்கூட கல்யாணத்தோட பாட்டு, இந்த பாட்டு மண் எப்படிப்பட்டது, இந்த மண்ணு தான் உலகத்துல கிடைக்காதுங்க. உலகத்துல நீங்க ஜப்பான் போயிருந்தாங்க, அது வெறும் தீம்கள். எங்க பார்த்தாலும் எரிமலைகள் உள்ளது. ஒரு இவ்வளவு மண் கிடைச்சா போதும் விவசாயம் பண்ணிக்கலாம். நம்ம ஊர்ல இவ்வளவு இடம் இருக்கு, குறிப்பாக இருக்கு. இந்த மண்ணை நேசிக்கணும், மரத்தை நேசிக்கணும். பல்வேறு செய்திகள் இல்லை, லஞ்சம் வாங்காது. நஞ்சி அறிவுறுத்து சகாயம் ஐயா சொல்றாரு பாரதர், லஞ்சம் தவிர்த்து நஞ்சி அறிவுறுத்து. இங்க எல்லாம் இருக்காங்க, எங்க பெரிய நண்பர் பாலராமன் இவர் லீவில் இருந்திருக்காங்க. அதே போல பாடலாசில் இருந்திருக்காங்க. இங்க மேலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக இப்ப இந்த விழா இருக்குன்னா எங்களை எல்லாம் கூப்பிட்டு தந்தேன். என் மேலே இருக்கிற மாதிரி இவர் மாதிரி நீங்க முன்னுக்கு வரணும். நீங்க முன்னுக்கு வந்தா தான் பெருமை, பேச்சுல, எழுத்துல, பாடத்துல எல்லாத்துலயும். என் கூட படிச்ச பல பேர் உயர்ந்தவர்கள் இருக்காங்க. நான் இன்னைக்கு ஊடகத்துல இருக்கேன். ஊடகங்கிறது என்ன அப்படின்னா, மீடியா அப்படிங்கிற ஒண்ணு, எழுத்தா, பேச்சா, பாட்டா, சினிமாவா. என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கனகதாசன் பார்ப்பேன், எங்க பேராசிரியர்த்தோ பரமேஸ்வரன் பார்ப்பேன். எல்லா விஷயமும் அவங்கள்ட்ட கேட்க பேசலாம். மண்ணை வழிபடுங்க, அகல்வாரை தாங்கும் நிலம் போல நின்று வெற்றவனையும் நீங்க நினைச்சிருமா பெருமைகள் அம்மான யார் தெரியுமா, வீட்டில் சாப்பாடு ருசியாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், சூடாக இருந்தால் என் அண்ணன் சாப்பிடுவார், இனிப்பாக இருந்தால் தங்கை சாப்பிடுவாள், மிச்சம் இருந்தால் மட்டுமே எங்க அம்மா சாப்பிடுவாள். அவதான் அந்த தாய், அதான் தாய் மண்ணுங்க, மரத்த தாய்ங்க. சகோதரி அணைக்கூடிய தன்மை, மரம் இல்லைன்னா ஒண்ணு இல்ல. இந்த மரத்தையும் மண்ணையும் நேசிக்கிறதுக்காக நல்ல இப்ப நீங்க பாடத்துல நிறைய மார்க் ஆகுவீங்க. ஆனா மற்றதையும் தெரிஞ்சுக்க, ஒரு பணிவு, ஒரு வரவேற்பு, ஒரு இனிமை. பட் உள்ளவர்களுக்கும் சொந்த ஸ்கவுட் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் நின்னாங்க. அவங்க அழகா என்ன வரவேற்றாங்க. பசுமை படைங்கிறது இனிமையா, கண்ணை குளிர்ச்சி சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி. நீங்க கல்வி பயிலுங்க, மதிப்பெண் நிறைய வாங்கிக்கங்க, எல்லாம் செய்யுங்க. கல்லூரிக்கு தெருவு சேருங்க, பள்ளிக்கூடம் தெருவு சேருங்க. ஒன்ன நிறைவேங்க, மனிதராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அத்தனை பேரையும் நேசிக்க வேண்டும். புத்தகமா படிக்கப்பட வேண்டும், சிறு உயிரினங்களா காப்பாற்றப்படணும்.
நமக்கு சின்ன பிள்ளையிலே பாடம் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு எழுத்து வந்து அந்த எழுத்து புறாவும் ஒரு கால நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த ஒரு தனிக்குள்ள போகும் எலும்பு, அப்ப மேல இருந்து தனிக்குள்ள போகிறது ஒரு இலைய பிச்சு போற புறா, அதுல தப்பிச்சு அந்த எலும்பு ஒரு என்ன செய்யும் வேடன் கொடுத்த அந்த புறாவை குறிப்பாக்கிற போது வேலை கிடைச்சிருக்கோம். இது பார்த்தோம் என்ன அப்படிமா, நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும், தீமை செய்தால் தீமையாகும், ஏமாற்றுபவர்கள் ஏமாந்து போவார்கள். இதெல்லாம் எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, நல்ல மனிதர்களாக வர வேண்டும் என்பதற்காக. இந்த பாடல்தான் கேளுங்க, இந்த பாடல்கள் அவர் எங்க இருந்து உருவாக்குறார் அப்படின்னா, நம்மளா யோசிச்சு பண்றதில்ல, ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கணும். அதான் உண்மை. என்னுடைய உதவிகளை செய்யறேன்.